శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితా శ్రీకటేసరి వేదాంతాచార్యవర్యోమేషన్ దత్తాం సదాహృతి వృత్తిపర్యంతాయ చిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం ్రీవమహం ప్రపద్యే శ్రీమత్సింహమిత్రేభ్య నమోక్తిమీమహే యదుక్తయ తయీ కంఠే శాంతి మంగళసూత్రత. దేవపెరుమాళ్ విషయమாக அருளி செய்த வரலாறு ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 21வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். పాణిపాదవేక్షణశబ్దై అంబుజాన్యపది సందరదత్తం బాహుభిత్పతి విశాలతమాలాని ఆంజనం పరిగీరసి శృంగం. ఇదివరకు 20 శ్లోకంగా ఆళ్వాన్ అనుభవించేవారు தேவப்பெருமாளுடைய திருவத்தி மலையையும் தேவப்பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் நாம் பார்த்தோம். முதல் 10 ஸ்லோகங்களிலே இந்த திருவத்தி மலையின் பெருமை தேவப்பெருமாளை நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்ற மலையின் பெருமையை ஆழ்வான் சாதித்தார். அடுத்ததாக அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி நமக்கு விஸ்தாரமாக அருளி செய்தார். இந்த இடத்திலே எம்பெருமானுடைய குணங்களை அறிந்து அதற்கு பிறகு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்திலே ஈடுபடுவது என்பது பெரியோர்களுடைய ஒரு வழக்கம். அந்த முறையிலே இனி அந்த தேவப்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய பெருமையை, திருமேனியனுடைய சௌந்தரியத்தை, லாவண்யத்தை, பிரச்சங்க சோபையை ஆழ்வான் நமக்கு காண்பிக்கப் போகின்றார் தன்னுடைய அனுபவம் மூலமாக. ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். ஆழ்வான் தவத்திலே தேவப்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய வர்ணனை, எப்படியெல்லாம் எழுந்தர்கள் இருக்கிறார் தேவப்பெருமாள் என்பதை அருளி செய்திருப்பதனாலே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேவப்பெருமாளுடைய திருமேனியை பற்றி அதிகமாக சொல்லலை. அந்த திவ்யாத்ம சுரூபத்தை பற்றியும் அந்த எம்பெருமானுடைய குணங்களை பற்றியும் அவர் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் பண்றேன்றதை பற்றியும் அவருடைய உற்சவங்களுடைய அழகையும் அவருக்கு கைங்கரியம் பண்றவருடைய சிறப்பையும் இப்படி பலவிதமான ஒரு ஏற்றங்களை அனுபவிச்சார். ஆகையில ஆழ்வான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டதுனால அதற்கு எந்த விதமான ஒரு குறைவும் சொல்லக்கூடாது, யாரோ ஆழ்வானோட தன்னை கம்பேர் பண்ணக்கூடாது என்கிற ஒரு உதாரணமான மனசுனால தேவப்பெருமாளை மங்களசாசனம் பண்ணிச்சு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பற்றி சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லலை. இதே தேவநாதன் விஷயத்தில் வரைச்சே ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். அப்படித்தான் மௌலிபர்யந்தம் பசுத புருஷோத்தமம்னு சொல்லியிருக்கிறபடி அந்த தேவநாதனுடைய திருமுடியிலேருந்து திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவ சோபையும் சமுதாய சோபையும் அக்கறிமா சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்திருக்க. இதெல்லாம் பெரியோர்கள் சொல்கின்ற வழி. ஆழ்வான் மங்களாசாசனம் செய்கின்ற இதிலிருந்து ஆரம்பித்து 30 ஸ்லோகத்துக்கு மேல இந்த தேவப்பெருமாளுடைய திருமேனி வர்ணனை ரொம்ப ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமான ஸ்லோகம்.
பாணிபாத வதனே க்ஷண சப்தைஹி அம்புஜன்யபதி சன்வரதத்வம். அந்த சைவப்பெருமானுடைய வடிவழக வர்ணனை பண்ற இதுவரைக்கும் முதல் தசக்கத்துல பார்க்கச்சு அப்பவே வடிவழக சொல்லிருக்கலாம், சொல்லாத இப்பதான் ஆரம்பிக்கிறது. அதுலயும் அந்த தேவப்பெருமானுடைய வடிவழக சொல்லச்சு முதல் சமுதாய சோபைய பொதுப்படையா தேவப்பெருமானுடைய சோபை எப்படி இருக்குன்றத ஒரு நாலு ஸ்லோகங்கள்னால சாதிக்கிறார். அதுக்கப்புறமா பிரத்யங்கமா திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் அவருடைய அழகு எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய சோபையை அருளிச்சிருக்கிறார். இப்போ இதே ஸ்தவத்துல முதல் தசக்கத்துல சொல்லும் பொழுது அந்த தேவப்பெருமாள் கூட ஒரு பெருசா நினைக்காமல் அந்த தேவப்பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கிற மலைக்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்த ஆழ்வார். ஏஷீஷி நிர்ணயந்திரி பாகதேயரஹிதேஷு நோதிசேது ஹஸ்திதாமணி நிர்ணயேதகோ தேவராஜ பயமீஸ்வரஸ்விதி. யார் பரம்பொருள் என்பதையே காட்டி கொடுக்கிறது அந்த திருவத்தி மலைதான். அப்ப பெருமாளை காட்டிலும் அந்த பெருமாளை காமிச்சு கொடுக்கிற திருவத்தி மலைக்கு ஒரு ஏற்றம் சொல்லி அந்த மலையே அதையே புகழாக தரணமாக அடைகிறேன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த தேவப்பெருமாளுடைய திருவத்தி மலையை இப்போ அந்த திருமலையை விட்டுட்டு அந்த பேரருளாளனுடைய வடிவழகில் ஈடுபடுற. அதுக்கு காரணம் என்ன என்ன ஒரு சந்தேகம், என்ன மலையில சொன்னதுல இவருக்கு எதனா குறைஞ்சு போயிருக்கா இல்ல அதுக்காட்டில இதுவா இருக்கா எப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு சமத்காரமா சொல்ற அழுவான், இந்த மலையும் தேவப்பெருமானும் விட்டு பிரிக்க முடியாது, அதுதான் அங்க விசேஷம். மலையை சொன்னாலே தேவப்பெருமாள் சொன்னதாகும், தேவப்பெருமாள் சொன்னாலும் அவர் வேந்தல் இருக்கிற மலையும் சொன்னதா ஆகுமா, இப்படி கூட ஒன்னு ஆகுமா. அந்த மலையினுடைய ஒரு பாட்டு ஒரு பகுதியாக தேவப்பெருமாள் விளங்குகிறார் என்று ரூபக சாயையில இந்த இடத்துல அருள் செய்கிறார். இந்த ஸ்லோகத்துல இப்படி யாரா பூர்வாச்சாரியில் யாரா இந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணிருக்காடா என்று ஒரு சந்தேகம் வரும். ஆழ்வான் எப்பவும் பூர்வாச்சாரியர்கள் போகாத வழியில தாம் போமாட்டேன். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற கிளறளி இளமை கடுவதன் முன்னம் வளரளி மாயோன் மருவிய கோயில்னு சொல்லி திருமலை அடைவது திறமே என்று அறிவிச்சுகிறார். அழகர் எழுந்தர்கள் இருக்கிற திருமாலரும் சொல்ல மலை, அந்த மலைக்கு நாம போறது கிளறளி இளமை கெடுவதன் முன்னம் வளரளி மாயோன் மருவிய கோயில், அந்த மலைக்கு நாம போகணும். அசிசில கரணேஸ்மின் அச்சத சாபவருத்தவு அப்படி கமனயோக்கிய வாசு மாதாசையையும் விஷகிரி கட்டகேஷு வெந்தயத்து பிரதீத்தைகி மகுமதன தயத்தான் வாரிதாரா விசேஷின்னு சுவாமி தேசிகன் திருமலை விஷயமாக அருள் செய்கின்றார். நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் நேர்பட இருக்கும் பொழுதே அந்த திருமலைக்கு எழுந்தருளி அந்த திருமலைக்கு நாம் போய் அங்க எழுந்தருளி இருக்கிற எந்திரமான சேவிக்கணும். அந்த திருமலையினுடைய தாழ்வரையில கொஞ்ச நாளான இருந்து நாம அந்த திருவேங்கடமுடைய அண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சாதிக்கிற தயாசத்துல சுவாமி தேசிக்கணும். இங்க திருமலை அடைவது திறமே அப்படின்னர், திருமலை அதுவே அடைவது திறமேன்னு அந்த திருமலையே பரமப்பிராப்தியம்
இதையேதான் சாதிக்கிறார் பிரபஞ்சேஷன் கிரிம்சாயா என்பதாக சுவாமி தேசிகன். அந்த திருமொழியே பரமபிராப்தியம் என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். போதவீழ் மலையே புகோது பொருளே என்பதும் நம்மாழ்வாருடைய சீசத்தி. அந்த திருமாலின் சொல்லை மலையே பிராப்தியமாக இருந்திருக்குன்னு சொல்றேன். அந்த மலை விஷயமாக இந்த தசகத்தை அருளி செய்துட்டு அந்த எம்பெருமான் விஷயமாக அடுத்த தசகத்திலே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ என்பதாக இந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வர்ணனையை ஆரம்பிக்கிறார் ஆழ்வான். அதே மாதிரிதான் இங்க ஆழ்வானும் மலையினுடைய பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மலையே பிராப்தியமாக இருந்துருக்கிற அப்படின்னால அந்த மலையினுடைய ஒரு பகுதி போலவே விளங்குகின்ற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வர்ணனையை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லலாம். அந்த திருமலையை அனுபவித்துக் கொண்டு இதை சொல்லிட்டு இங்கு பெரியவர்களுடைய வியாக்கியானம் என்னவென்று கேட்டால், அந்த திருமலையை அனுபவிக்க செய்யே அந்த திருமலையினுடைய உச்சியில அந்த மலையினுடைய ஒரு ஏகதேசம் ஒரு பகுதி என்று சொல்லலாம் போல ஒரு கல்பவருஷம் மாதிரியாக பல சாகு கிளைகளோடு கூட நன்கு பூத்திருக்கிற போல ஒரு அழகோடு கூடி இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்றார் என்பதாக அந்த பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அதே மாதிரிதான் நம்மாழ்வார் சென்ற வழியிலேயே ஆழ்வானும் மங்களாசாசனம் பண்றார் இந்த இடத்துல. பேரொருளாளனே திருமலையினுடைய ஒரு பகுதி சிகரமாக பாவித்து அனுபவிக்கிறார். பாஹுபிஸ்வதி விசால தமாலான் ஆஞ்சனம் கருகிரேரசிங்கம். பனி அந்த திருவத்தி மலையின் கொடுமுடியாக திகழ்கிறாய் என்பதாக சொன்னார். இந்த அத்தி மலையின் சிகரமாக திகழ்கிறாராம் தேவைப்படுங்க. அந்த சிகரம் எப்படி இருக்கும்? கண்ணங்கரையில் இருக்கும். அது கரையில் இருக்கிறபடினால பெருமாளும் நீலமே சாமலமாக எழுந்துள்ள இருக்கிறதுனால திருவத்தி மலையினுடைய சிகரம் மாதிரி இருந்துருக்க நம்ம தூரேந்து மலையை பார்த்தோம்னாக்க அந்த மலையினுடைய முடி சிகரமும் மேகம் அது மேல தவழ்ந்து இருக்கும். ரெண்டும் ஒரே வர்ணத்தில் இருந்துருக்கும். மேகத்தினுடைய வர்ணமும் மலையினுடைய சிகரத்தினுடைய வர்ணமும் ஒரே மாதிரி இருந்துருக்கும். இந்த வர்ணத்தை பார்த்து இதான் மங்களாசாசனம் பண்ற ஆஞ்சர்ணங்கரிகிரே ரசி சிங்கம் என்பதாக. கரிகிரேகே சிங்கம், அந்த சிங்கம் எப்படி இருக்கு? கண்ணங்கரே இருந்திருக்கு. நீலமேக நிஜமாக இருந்திருக்கு. பின்னாடி சொல்ல போறே நீலமேக நிஜம் அஞ்சனபுந்து அஞ்சனபுந்து சாமபுந்தால மனந்தகையன்பான்னு நீலமேக சாமல்னாக அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றத பின்னாடி சொல்ல போறேன். அதுக்கு முன்ன நமக்கு காண்பிக்கிற இந்த இடத்துல அது மாத்திரம் இல்ல, மலைன்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அந்த மலர் முகடு இல்ல மலர் உச்சியில மரங்கள்லாம் இருந்துட்டு இந்த மரங்கள்னு மொட்டை மொட்டையா மரங்கள் இருந்தாக்க அந்த மரங்களுக்கு விசேஷம் இல்லை. அந்த மரங்கள்ல கலைகளோடு இருந்தாதான் அந்த மரங்களுக்கு அழகு. பாகு விஸ்வதி விசால தமாலானி அதிவிசால சமாதான சேவப்பெருமாள் நான்கு திருக்கைகளோட ஒரு கல்பவட்சமாக இருந்திருந்தேன். இந்த மரத்துக்கு அழகு என்ன என்று கேட்டோம்னா விசாலமான நீண்ட கிளைகளோட இருந்தேன். அந்த கிளைகளாக இருக்கான் பெருமாளுக்கு நான்கு திருக்கரங்கள். அந்த பெருமாள் கல்பவருஷமாக இருந்திருக்க அந்த கல்பவருஷத்துல நான்கு திருக்கைகளும் நான்கு கிளைகளாக அமைந்திருக்கின்றனன்னு உருவகப்படுத்துற அங்க ஆச்சரியமான ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்லை
சேவிக்கச்சேயே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சேவிக்கச்சேயே ஒரு சமுதாயமா சேவிக்கிறார் அவர். அவருடைய தேவப்பெருமானுடைய திருக்கைகளை சேவிக்கிறார், திருவடியை சேவிக்கிறார், திருவசனத்தை சேவிக்கிறார், அவருடைய திருக்கண்களை சேவிக்கிறார். எப்போ சேவிச்சாலும் தாமர புஷ்பம் மாதிரியே இருந்திருக்கான். இது ஒரு பெரிய ஒரு மனதில் தட்டாக்கம் இருக்கும். அந்த தட்டாக்கத்தில் பார்த்தோம்னா தாமர புஷ்பம்லாம் நிறைய பூத்திருக்கு. அந்த மாதிரி எழுந்தொருள் இருக்கிறான். இந்த கரையில் பார்த்தோம்னா கரையில் மரங்கள்லாம் இருக்கும் பல முகத்தில. அந்த மலையினுடைய சிகரத்தில் பார்த்தோம்னாக்க சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தட்டாக்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த மலைகளில் போய் பார்த்ததும் தெரியும் அதுக்கு. அந்த அது அதுக்கு சொன்னைன்னு சொல்லுவோம், சின்னதாக இருக்கும் அந்த சொன்னை. அந்த சொன்னையில் பார்த்தோம்னா தாமர குத்தம் மாதிரி இருந்தது. பெருமாளே ஒரு சொனையாக இருந்துருக்கிறான். உங்களுக்கு எப்படி அது ஒரு தாமரை காடாக இருந்துருக்கான். பாணி தாத வதன சப்தை அப்படின்னார். ஒரு பெரிய தாமரை தான் அதில் உரைச்சு எப்படிலாம் இருந்துருக்குன்னு அவருடைய திருமேனி திருமேனியில பறிச்சு அந்த திருக்கைகளை பார்க்குறேன். அந்த திருக்கைகளை பார்க்க போனாக்க அது தாமரை பட்சமாக கொடுக்கும். திருவடி பார்த்தா தாமர புஷ்பமாட்டம் இருந்துருக்கு. அந்த திருவகரங்கள் பார்த்தோம்னா மண்டலத்தை சேவிச்சோம்னாக்க தாமர புஷ்பமாட்டம் இருக்கு. திரு கண்களை சேவிச்சோம்னாக்க தாமர புஷ்பமாட்டம் இருந்துருக்கு. இந்த சப்தம் கூட இந்த பாணிபாத வதனேஷன சப்தைகி அம்புஜான் அபதிகன் வரதத்துவம்னு சொல்றது இருக்க இந்த பூர்வார்த்தமும் கூட அறிவார் அனுபவித்த ரீதியிலேயே அனுபவிக்கிறார் என்பதுதான் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பெரிய கவியா இருந்துருக்கிறவா அதுக்கு முன்ன இருந்த மகாகவிகள்லாம் எப்படி எப்படி அனுபவித்தாலோ அந்த மகாகவிகளுடைய பிரயோகத்தை அப்படியே கொண்டு வந்து அனுபவிப்பான். இது வழக்கம். அதுல பார்த்தோம்னா வால்மீகி ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை வர்ணனம் செய்யும் போது ககனன் ககனாக்காரம் சாகர சாகரோபமுகான்னு சொல்லி சொல்றேன். ஆகாசம் எப்படி இருக்கும்னா ஆகாசம் மாதிரி தான் இருக்கும். ராமராவணோர் யுத்தம் ராமராவணையோர் இவர்னு சொல்லி கொடுக்குற காளிதாசனும் இதே ஸ்லோகத்தை அப்படியே இருக்கும். தான் தனியா ராமராவண யுத்தம் எப்படி இருக்குன்றதுக்கு தனியா ஒரு ஸ்லோகம் பண்ணவில்லை. வால்மீகி என்ன ஸ்லோகம் சொன்னாரோ அதே ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து வந்து அதே மாதிரி பல இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா சுவாமி தேசிகன் கூட காளிதாசனுடைய ஸ்லோகங்கள் அதே மாதிரி நம்ம கோர்வாச்சாரியர்களுடைய ஸ்லோகங்கள் வேதத்துல இருந்து இருக்கிற சில பகுதிகள் இதெல்லாம் அப்படியே ஸ்லோக ரூபமா ஸ்லோகத்திலையும் அமைத்து வருதுன்றது ஒரு வழக்கம். இது மகாகவிகளுடைய ஒரு பிரயோகம். அதே மாதிரிதான் அழுவன் பெரிய கவியாச்ச அவர் கோர்வாச்சாரியெல்லாம் எப்படி போனாலும் அந்த வழியில தான் அவர் போறவர். திருமங்கை அழுவார் எப்படி பெருமாளை அனுபவிச்சாரோ அதே மாதிரி இந்த இடத்துல தேவப்பெருமாள் அவர் அனுபவிக்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிற்கும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இது திருடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். என்ன ஆச்சரியமா அனுபவிக்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதை. இந்த நாயிக்கா பாவத்தை ஆக்கிரிக்கிறேன். ஆழ்வார் போக உடனே பெருமாள் அவரை கட்டிக்கிறார். அந்த கட்டிக்கிற திரு அந்த அணைக்கிற அந்த திருக்கைகளை பார்க்கிறான். நாயிக்கா பாவத்தை ஆக்கிரிக்கிறதுனால இந்த பிரகாரம் நினைச்சு பார்த்த உடனே கைவண்ணம் தாமரை
சரி, இந்த கட்டியில் உடனே அடுத்து அகரபானம் பண்றோம். அந்த அகரபானம் பண்ற திருவதரத்தன் முக்கிற வாயு சமதி போலும். இந்த பெருமாளுடைய திருவதரம் தாமரப்புத்தம் மாதிரி இருக்கு சொல்லி சொல்ற. இது ரெண்டையும் ஆயிடுத்து அடுத்தது பார்க்கணும். இந்த பேசுறேன், ஒரு வார்த்தை பேசுறேன், ஒரு இன்சொல்லு சொல்றேன், அந்த இன்சொல்லு சொல்ற அந்த திருவதரத்தை பார்க்கறேன். அந்த திருவதரம் எப்படி இருக்குன்னா அதுவும் தாமரப்புத்தம் மாதிரி இருந்துருக்குன்னா, இந்த இன்சொல்லு சொல்ற ஆரம்பிச்ச உடனே அந்த பெருமாள் நமக்கு அனுகூலமா இருக்கேன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்படி நோக்கி பாக்குறாளாம், தலையில நின்று பாக்குறாளாம். பார்த்தா பெருமாளுடைய கண்ணு தெரியும், அந்த திருக்கண்களை பாக்குறா. அந்த திருக்கண்களை பார்த்த உடனே தமிழையும் அறவின் தன் நீண்டவ பெரிய என்னை வேதமை செய்தனவே, பெரியவாய் என்று என்னை பேதமை செய்தனவே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் கொண்டார். அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள், இந்த திருக்கண்கள் சிவபெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருந்திருக்குன்னா அது தாமரப்புத்தம் போல இருந்திருக்கான். அது ரெண்டும் சொல்லிட்டு கண்ணியும் அரவிந்தம் அடியும் அகதே. கண்ணை பார்க்கிறார், அது பார்த்த உடனே அவருக்கு வெக்கமா போயிடுறதுதான். நாயகா பாவம் ஆசிரியிருக்கிறதுனால குனிகிறாள். அந்த குனியத்தை பார்த்தோம்னா திருவடியை சேவிக்கிறார். திருவடி சேவிச்ச உடனே இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, அற அடியும் அகதேன்னு, அந்த திருவடியும் அகதேன்னு சொன்னோம்னா அதே மாதிரி கொண்டிருக்கிற மாதிரி இருந்துருக்கு, தாமிரபுத்தம் மாதிரி இருந்துருக்கு அப்படிதான் சொல்றாரு. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. அதே மாதிரிதான் இங்க தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணச்சு வாணிபாத பதநேக்ஷண சப்தை அம்புஜான்யபதி சன்னை வரதத்வம். இந்த சப்தங்கள்னால தாமரையை மர ஆகையில இது எல்லாமே எல்லா அந்த எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய திருவடி திருவதரம் திருக்கண்கள் திருக்கை எல்லாம் தாமரபுஷ்பம் மாதிரி இருந்திருக்கு என்று சொல்ற. கூட பாக்குற பாகுபலி தமால அந்த திரு அந்த திருக்கைகள்லாம் ஒரு பெரிய தமால விரட்சமாக இருக்கிறதுனால வேற யாரும் இல்லை, இந்த தேவப்பெருமாள் வேற இல்லை, அந்த திருவத்தி மலை வேற இல்லை. அந்த திருவத்தி மலையினுடைய சிகரம் தான் தேவப்பெருமாளாக இருந்திருக்கு சொல்ற. அங்க பார்க்கணும் பாணி அப்படின்ற சப்தத்தினால சொல்லுவோம். பாணின்னா கை, கைனா கையினுடைய எந்த பாகத்தை சொல்றது அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பாணின்றது சொல்லிச்சு அந்த தாமர புஷ்பம் இருந்ததுன்னா அந்த தாமர புஷ்பத்தினுடைய இதழ்கள், தாமர புஷ்பத்தின் இதழ்கள் இருக்கணும் இல்ல, அந்த இதழ்கள் போல அந்த பெருமாளுடைய திருவிரல்கள்ல இருந்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, இதுல இருக்கிற ரேக்கை அந்த தாமர புஷ்பத்தினுடைய இதழ்ல பார்த்தோம்னாக்கா கோடு கூட கோடு கூட இருக்கும். அந்த பெருமாளுடைய திரு கைகள்ல இருந்திருக்கிற ரேக்கை அப்படி இருந்திருக்கான். அது அந்த தாமர புஷ்பத்துக்கே ஏற்றதான ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கந்தம் வாசனம் அந்த பெருமாளுடைய திருக்கையிலையும் அது இருந்தது. அந்த தாமர புஷ்பத்துக்கே ஏற்ற ஒரு ஸ்பர்ஷம் அப்படி தொட்ட மென்மையாக இருந்திருக்கு அந்த பெருமாளுடைய திருக்கு. அது இருக்கு அது மாதிரியே அதுக்கும் அப்படியே ஸ்பர்ஷம் தொட்டா மெதுவா இருந்திருக்கு. இப்ப இந்த உள்ளங்கையை நம்ம பார்க்கிறோம், உள்ளங்கையை பார்க்கச்சு இது உள்ளங்கைக்கு தான் இது மொத்தம் சொன்னோம். இது ஒரு ரோஸ் கலர்ல செவந்து இருந்திருக்கிறது, ரேகைகளோட இருந்திருக்கு, விரல்களோட இருந்திருக்குன்னா இந்த புறங்கையை திருப்பி பார்ப்போம். இந்த புறங்கை எப்படி இருக்கும்னா அவர் என்ன ரூபத்தில் இருந்திருக்காரோ அந்த திருமேனி எப்படி இருந்திருக்கோ அப்படிதான் இருந்திருக்கும். அவர் நிலமேக சாமலமாக இருந்து இருக்கிறதுனால
அந்த குரங்கையும் பார்த்தோம்னா அது கருத்தா தான் இருந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த தாமர புஷ்பத்திலையும் அந்த இதழ்கள்லாம் பார்த்தோம்னா உள்பக்கம் இருக்கிற மாதிரி வெளிப்பக்கம் இருக்காது, வெளிப்பக்கம் கொஞ்சம் கருப்பா தான் இருந்துட்டு இருக்கும். ஆகைகள் இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் சொல்லணும். இந்த பாணியில சொல்ற மாதிரி பாதத்துல சொல்லணும், திருவடியில சொல்லணும், வதனத்துல சொல்லணும், ஈக்ஷணத்துல சொல்லணும். அந்த திருவடியும் எடுத்துட்டோம்னாக்கா அதுலயும் அந்த உள்ளங்கால் திருவடி, அதுல இருக்கிற ரேகைகள், அதுல இருக்கிற வரல்கள், அதுக்கெல்லாம் காம்பாக இருந்திருக்கிற ஆதாரமாக இருந்திருக்கிற ஒரு ஸ்தலம், அதனுடைய நன்மை மலர்மகள் அடிவருடன் ஒருபோது சிறந்தன. அந்த பெரிய திராட்சியினுடைய இயற்கை சம்பந்தம் பெற்றவுடனேயே கூட சவந்து போயிட்டான், அவ்வளவு மிருதுவாக இருந்திருக்கிற திருவடின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன். இப்படி எல்லாம் இப்படி ஒவ்வொருத்துக்கும் சொன்னோம், சுவாமி பாத வதனம், அந்த திருமுக மண்டலம், அந்த அதரத்துக்கு சொல்லணும், ஈக்ஷன் திருக்கண்கள், அந்த செவ்வரியோடி நீண்டவ பெரிய வாயு கண்கள், அதுலயும் பார்த்தோமான வரி, அதுல வந்து இருக்கிற தாமர புஷ்பத்தில் இருக்கிற ரேகை மாதிரி அந்த எங்கருமானுடைய திருக்கண்கள்ல ரேகை இருந்திருக்கு. இப்படி அந்த சம்பூர்ணமான ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து கொடுக்குற ஆழ்வான் இந்த இடத்துல வாணிபாத வதனீக்ஷண சப்தங்கி அம்புதான்யபதிசந்தரதத்வம் பாஹுபிஸ்வபி விசால சமாதான். சமான விருட்சம் என்கிறது ஒரு விருட்சம் மரம், அந்த மரம் இருக்க மலை மேல இருந்து அதுல நல்ல நீள நீள கழகளோட இருக்கு, மொட்டை மொட்டையா இல்லை, பட்டு போன மரம் இல்லை, அப்படியே பசுமையா இருக்கிற மரம். அந்த மரத்தின் கீழே ஒருத்தம் ஒதுங்கிட்டான்னாக்க அவனுக்கு எந்த சிரமமும் தெரியாதான். அந்த தேவப்பெருமானுடைய திருக்கைகள், தேவப்பெருமானாகிற ஒரு கல்பவருக்கம், அவர்களுடைய அவருடைய திருக்கைகளாகிற ஒரு கிளைகள், அந்த கிளைகளின் கீழே நாம கணக்கு ஒதுங்கிட்டோம்னாக்க அவரையே சரணாகதி பண்ணி அவர் கைக்கு நாம இருந்துட்டோம்னாக்க நமக்கு எந்த சிரமமும் வராது. நிர்பயமாக இருக்கக்கூடிய அவர் தோல் நிழல்ல நாம் இருந்துட்டோம்னாக்க சிரமம் போகிறதோட மாத்திரம் இல்லை, இனிமே நமக்கு பயமும் இல்லாதவராக இருக்கும். அப்படிப்பட்ட திருப்பைகள், அப்படிப்பட்ட கிளைகளோடு கூடி இருந்திருக்கிற மரம் போல அந்த பெருமான், அந்த மலை மேல, அந்த அத்தி மலை மேல, அந்த சிகரமாக, அந்த மலைக்கு சிகரமாக, அந்த மலையினுடைய ஒரு பகுதியாக விளங்குகின்றான் என்று இந்த ஸ்லோகத்தாலே ஆழ்வான் மங்களாகாசனம் பண்ற ஆரம்பத்தில் அருள் செய்கிற அர்த்தாத்த பரிஜான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜ மதிராஜமாஸ்ரயி என்பதாக சர்வபூத சுகிருத்தாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள் அவரை அண்டினவர்களுக்கு வேண்டிக்கெல்லாம் கொடுப்பவராக திகழ்கின்றார். அவர் கற்பக விருட்சமாக இருந்தாதான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். ஒரு திருக்கை இருந்தா போகாது, நான்கு திருக்கைகளால் அள்ளி அள்ளி கொடுப்பவராக எழுந்துள்ளிருக்கார். அதுதான் இந்த இடத்துல அந்த திருமலை மேல எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறத ரூபணம் பண்ணி நான் கீழே சொன்னதிலையும் இப்ப சொன்னதிலையும் எந்த மாறுபாடும் இல்லை, அந்த தேவப்பெருமானை நான் இப்படி அனுபவிக்கிறேன்னு நமக்கு உணர்த்துகின்ற ஆச்சரியமான இந்த ஸ்லோக சுமார் வாணிபாத பதவேக்ஷண சப்தை அம்புஜன்யபதி சந்தரதத்வம் பாஹுபிஸ்வதி விசால சமாதானி ஆஞ்சனம் கரிகிரேரதி சிருங்கம். அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கொண்டு நிறைவு செய்கிறேன். கார்த்திக சிம்மாவை கல்யாண தினசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த கிரவே நமகா.